ஸ்ரீசைலேசதிகாபாத்திரம் தீபத்தியாதி குணார்ணவம் யதீந்திரப்பிரபணம் வந்தே ரம்மஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமண மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜீஹாத் வாதூளவம் சேந்து கலாபூர்ணோ மகாகுரோ வியாகுருவான் நிகமாந்தார்தான் ஊர்வயாம் ஆமசாந்தரதாரகம் வாதூள ஸ்ரீனிவாச்சாரிய தயைகஷி மகாகுருகு வர்ததாம் சாத்வீகை சார்த்தம் வார்த்தயன் எதிரான்மதம் வாதூள ஸ்ரீனிவாச்சாரிய சூதாய குணசாலினே மகாகுரவே பூயான் மங்களம் சாஸ்வதேசமாக சண்டமார்த வேதாந்த விதையாதி ஸ்வசோத்துமே வேதாந்த ரட்சகாயாஸ்து மகாஜார்யாய மங்களம். சுடி கொடுத்த நாச்சியாரது 13வது பாசுரத்தினுடைய உட்கருத்துக்களையும், சுடி கொடுத்த நாச்சியார் செப்பியுள்ள இந்த பிரபந்தத்தின் வாயிலாக ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த ரட்சகை பிரபந்த தேவிகா திருப்பாவை விசேஷார்த்தம் திருப்பாவை திவ்யார்த்த தீபிகா தொடக்கமாக உள்ள கிரந்தங்களில் அந்த ஆச்சாரிய புருஷர்கள் என்ன சாதிச்சிருக்கிறார், அதனுடைய கருத்துக்கள் என்ன, அதை வைத்து இவ்விடத்தில் திருப்பாவையின் 13வது பாசுரத்தினுடைய விஷயங்களை நாம் அனுபவிப்போமாக. புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்கார் வெள்ளியழந்து வேடன் முறங்கிற்று புல்லும் சினம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலைந்தேலோ எம்பாவாய். இன்றைய தினம் தொண்டொடிற்பொடியாழ்வாரை உணர்த்துவதாக அமையப்பட்டுள்ள ஒரு பாசுரம். மேலும் ராமாவதாரத்தில் ராமனுடைய விசேஷ லட்சணத்தினையும் கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஒரு லட்சணங்களையும் அரக்கன் நல்ல அரக்கன் பொல்லா அரக்கன் இவ்விடத்தில் பிராட்டி எதவற்றை சாதித்திருக்கிறாள், இரண்டு இரண்டு லட்சணங்களை வைத்து நாம் இந்த பாசுரத்தின் வாயிலாக சில உட்கருத்துக்களை நாம் அனுபவிப்போமாக. மேலும் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணாகப்பட்டவள் இந்த பாசுரத்தில் போதரிக் கண்ணினாய் என்கிற திருநாமத்தோடு அவள் உள்ளே சயனித்து கொண்டிருக்கிறாள். அப்படி உள்ளே சயனித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாகவதோத்துமையை வெளியே உள்ள யதுகுலவாசக பெண்மணிகள் அனைவரும் அவளை இன்றைய தினம் இந்த ஆற்றுல போய் எழுப்பக்கூடிய படலமாக அமையப்பட்டிருக்கிறது. இவ்விடத்தில் வெளியிலே இருக்கக்கூடிய அந்த கோபிமார்கள் சில
அடையாளங்களை இவ்விடத்தில் உள்ளே உறங்குபவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள், எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த பெண்மணியாகப்பட்டவள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது வந்து பொழுது விடுவதற்கான அடையாளங்கள் இல்லை அப்படின்ட்டு ஒருத்தருக்கொத்தர் ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாசுரங்களில் சில விஷயங்களை நாம் அனுபவிக்கோமாக. அரக்கனுடைய வதம் பண்ணக்கூடிய தன்மையை, ராவணனுடைய தலையை ராமர் கொய்ந்ததின் விதத்தையும், கிருஷ்ண பரமாத்மா கொக்கின் வழியாக வந்த அந்த அசுரனுடைய அந்த கர்வத்தையும் அவனுடைய அசுரத்தன்மையை போக்கிய விதத்தையும், உள்ளே உறங்குபவனுடைய கண்ணினுடைய பெருமையையும் இப்படி நாம் குள்ளங்குளிர அனுபவிக்கக்கூடிய விதமாகப்பட்டது. எப்படி இருக்கிறது? அதைத்தான் இந்த பாசுரத்தில் அற்புதமாக ஆச்சாரிய புருஷருடைய கிரந்தங்களின் வாயிலாகவும், அவ எடுத்து சமர்ப்பணம் பண்ண கொடுத்த இந்த பாசுரத்தினுடைய ஒப்புமையின் மூலமாக பல உட்கருத்துக்களை இவ்விடத்தில் நாம் அனுபவிப்போமாக. இந்த பாசுரத்தில் தொண்டரடிப்படியாழ்வாருடைய அவரை உணர்த்துவதாக அமையப்பட்டுள்ள பாசுரம். புஷ்ப கைங்கரியம் அப்படின்னு நாம் பொதுப்படியாக பார்த்தோம்னாக்கா, பெரியாழ்வார் அவருக்கு புஷ்ப கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணணும் அப்படின்னு தோன்றிய விதமே கிருஷ்ணாவதாரத்தின் வாயிலாகத்தான். கிருஷ்ணன் கம்சனுடைய அரண்மனைக்கு நித்திப்படி பூ தொடுத்து கொண்டு ஒரு மாலாங்காரன் என்கிற ஒரு அந்தணன் அந்த கைங்கரியத்தை அவருக்கு பண்ணி கொடுத்துருந்தான். அவாத்து வாசலில் நின்று கிருஷ்ணன் எனக்கு அந்த புஷ்பத்தை கொடுன்னு கேட்டதின் வெளிப்பாட்டின் வாயிலாக பெரியாழ்வார் தாம் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் பெருமாளுக்குன்ற அவர் எண்ணம் அவருக்கு தோணிது. ஆக இந்த புஷ்ப கைங்கரியத்தினுடைய வெளிப்பாடாகப்பட்டது பெரியாழ்வார், அதன் பிறகு தொண்டரடிப்படியாழ்வார், மேலும் பல சூடிக்கூட நாச்சியார் உட்பட புஷ்பத்தினுடைய கைங்கரியத்தினுடைய தன்மையை நாம் ஒருவாறு அறிந்தோம். இவ்விடத்தில் அந்த தொண்டரடிப்படியாழ்வாரை உணர்த்துவதாக அமையப்பட்டுள்ள இந்த பாசுரத்தில் புஷ்ப கைங்கரியம் பிரதானமாக, புஷ்பத்துக்கு கைங்கரியம் பண்ணுவதில் பிரதானமாக இருந்தவர் இந்த தொண்டரடிப்படியாழ்வார். பிறக்கும் போதே துன்பத் தொண்டாய் தொல்சீர் தொண்டரடிப்பொடி தொடையத்த துவளமும் கூடையும் பொழிந்து தோண்டியதோல் தொண்டரடிப்பொடி. பிறக்கும் போதே கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனுடைய அந்த சிறைச்சாலையில் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ண பரமாத்மா அந்த தேவகிக்கு பிறக்கும் பொழுது தீயில் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரத்தோட பெருமாள் அவதரித்தாராம். உடனே தேவகி பார்த்து உன்னுடைய கரங்கள்லாம் மறைச்சிக்கோ, கம்சன் வந்து பார்த்தானா நீதான்னு தெரிஞ்சுருவான், அதனால எல்லா கரத்தையும் முடிச்சு ரெண்டு கரத்தோடு எப்பவும் போல அவதரிக்கிற மாதிரி குழந்தைகள் பூலாவத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே பிறந்து உன்னுடைய கடாட்சத்தை அருள் பாவிக்கிறோன்னு சொன்னதின் வாயிலாக அவ்விடத்தில் கிருஷ்ணன் அவதரித்ததுன்ற பெருமை. ஆக அப்படி அவர் எப்படி பிறக்கும் போதே அப்படி இருந்தாரோ, இப்பேற்பட்ட தொண்டரடிப்பொடியார் அவதரிக்கும் போது தொடையத்த துவளமும் கூடையும் பொழிந்து, அவர் தொண்டரடிப்பொடியாழ்வார் கையில் பார்த்தோம்னாக்கா பூமாலைகளை புஷ்பங்களை பறித்து அந்த கூடையில் வச்சுக்கிறவர்கள் அந்த கூடை கையோடையே இருக்குமா அந்த ஆழ்வாருடைய ஹஸ்தத்தில் பார்த்தோம்னாக்கா. அப்பேற்பட்ட ஏத்தம் பிறக்கும் போதே கூடையோடு அவதரித்தக்கூடிய ஒரு பாங்கை இவ்விடத்தில் ஆச்சாரிய புருஷர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். பாவாய் என்னும் விழியும் இவருக்கு பொருந்தும். இந்த காலத்தில் இது மார்கழி மாதம், எல்லாருக்கும் நம்ம இதனுடைய பெருமையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாச்சியாருடைய பாட்டின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தினுடைய விசேஷார்த்தங்களை நாம் அனுபவிக்கிறோம். மார்கழி மாதத்தில் பெருமாளை எழுப்புவதற்கு திருப்பள்ளி எழுச்சி என்கிற
அருமையான ஒரு பிரபந்தத்தை நம்மளுக்கு சமர்ப்பித்த கொடுத்த இந்த ஆழ்வாருடைய பெருமையை நாம் இரண்டு கரங்களால் அவருக்கு நமஸ்கரிக்க வேண்டும். பொதுவாக பெருமாளை திருப்பள்ளி எழுச்சதுனாக்கா நம்ம பெருமாளை எழுப்புறதுனாக்கா நம்ம சுப்பிரபாதம் சேவிக்கிறோம். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் எந்த திவிதேசத்திலையும் எந்த சனத்திலையும் சுப்பிரபாதம் செய்ய மாட்டா, அதற்கு பதிலாக தொண்டரடிப்படியாழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி என்கிற பாசுரங்களை அனுபவிப்பான். அதன் பிறகு திருப்பாவையை செய்வான். இது இந்த மார்கழி மாதத்துக்கு ஒரே ஏற்பம். இந்த திருப்பள்ளியை திருப்பள்ளி எழுச்சியை சமர்ப்பித்த பெருமை இந்த ஆழ்வாருக்கு சேரும். இவர் என் அந்த அரங்கன் ஒருவருக்கே ஆட்பட்டு வேறு ஒரு பெருமாளை நெஞ்சிலும் கூட நினையாதவர். இது இவருடைய சிறப்பு. இந்த தொண்டரடிப்படி ஆழ்வார் என் அரங்கனை கண்டகன்கள் மத்தொன்னை காணாவே அமலாதிவிரான், அதாவது திருப்பாணாழ்வார் சாய் தவிர இவர் அரங்கனை தவிர அவரை எந்த பெருமாளும் வழிபட்டதாக வியாக்கியானத்தில் எடுத்து சொல்லலை. ஆக இவ்விடத்தில் இந்த பாசுரத்தினுடைய பெருமையை நம்ம அனுபவிக்கும் பொழுது ஒரு ஒப்புமையை இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒப்புமை, இங்கே அரையர், இந்த அரையர்ன்றவர் யாருன்னாக்கா அந்த காலத்துல எல்லாம் சரி இப்பவும் சரி, இப்போ ரெண்டு மூணு திவிதேசங்கள் இருக்கா, இவா ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார்த்திநகரி தொடக்கமாக இருக்கக்கூடிய திவிதேசங்களில் இந்த அரையர் பெருமாள் முன்னாலே நின்றுட்டு இசை அமைத்து அந்த திவ பிரபந்தத்தை பாடி அனுபவிக்க செய்பவர், இவா தான் அரையர். அந்த தொண்டினை செய்யக்கூடிய வம்சத்தவர் அரையர்கள். இன்றைக்கும் வந்து இப்போ மார்கழி மாதத்தில் ரங்கநாதரா விடத்தில் பரப்பாடு கண்டு இவன் முன்னால் இருந்து வாசிச்சுன்னு போவான் அரையர்னு சொல்லக்கூடிய அந்த வம்சத்தவன். இது ஸ்ரீரங்கத்தில் தொடக்கமாக எல்லா நாளும் நடக்கிறது. திருப்பா விசேஷத்தில் கொஞ்சம் விசேஷமாக அதனுடைய பிரதிபலிக்க எல்லாரும் கண்டுகளிக்கக்கூடிய அமையப்பட்டிருக்கிறது. இப்போ ஏற்பட்ட அரையர் திருவேங்கடமுடையான போய் சேவிக்கலோன்ட்டு போகிறான். அங்கே மந்திவாய் பட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவன் என்னையான். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாளை போய் இந்த அரையர்கள்லாம் போய் சேவிக்கும் பொழுது பதின்மர் பாடும் பெருமாள் என்று உரைக்க, அதை கேட்ட பெரிய கேள்வி ஜீயர் ஜீயர் சுவாமி அவ்விடத்தில் இருக்கார். இவா பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னு சொல்லி உரைக்க அந்த வசனத்தை சொல்லும்போது இந்த பெரிய கோவில் ஜீயர் சோழியன் கொடுத்தான் காணும் அந்த ஏற்றம் இந்த பெருமாளுக்கு இல்லையே. இந்த சோழியன் கொடுத்தான் காணும் என்ற வரி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாத ஸ்ரீ ரங்கநாதருக்கு மட்டும்தான் அது உரித்து. ஆனா இவா இப்படி சேவிச்ச உடனே ஜீயர் நினைக்கிறாராம், அப்பேற்பட்ட எங்க பெருமாளுக்கு இல்லையா அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாரு. நம்பெருமாள் ஒருவருக்கே இந்த ஐதீகமும் இங்கு மனதில் கொள்ளத்தக்கது, இந்த ஐதீகம் நம்பெருமாளுக்கு மட்டும்தான் ரங்கநாதருக்கு மட்டும்தான் அப்படின்னு மனசில் நினைக்கத்தக்கது அப்படின்னு சொல்ற. பெரியாழ்வாரை போலவே இவ்வாழ்வாரும் பெரும்பாலும் பூம்பொழில் வாசமுடையார் ஆதலால் அவ்விடத்து அடையாளமாக புள்ளம் சிலம்பினகான் என்கிற ஒரு இந்த பாட்டிலத்துக்கும் இந்த பாட்டுக்கும் புகுந்ததாக அமையப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் மூன்று இடங்களில் இது எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய பாசுரத்தில் இரவியர் மணி நெடு அந்தர தமரருகள் வம்பவே வானவர் என்கிற மூன்று பாசுரத்தில் பாவை களம்புக்கார் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆக தொண்டரடிப்படியாழ்வாருடைய பெருமையை இந்த பாசுரத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஒவ்வொரு பாசுரத்திலையும்
பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், குலசேகர ஆழ்வார், இப்படி தொடக்கமாக பல ஆழ்வாருடைய பெருமையை இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்தி பிராட்டி நமக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துருக்கா. அது மட்டுமல்ல, சுடி கொடுத்த நாச்சியாருடைய அண்ணனாகவே வாழ்ந்தவர் யாரனாக்கா ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த எம்பெருமானார் தரிசனமின்னருக்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலருகைக்கு அப்பேற்பட்ட நம் ராமானுசர் 9வது நூற்றாண்டில் சுடி கொடுத்த நாச்சியார் அவதரித்தாள். 11வது நூற்றாண்டில் நம் ராமானுசர் அவதரித்திருக்கார். இன்னைக்கு தத்துவித புருஷார்த்தங்களை எடுத்து சொல்லி கொடுக்கக்கூடிய சுடி கொடுத்த நாச்சியாரது அண்ணனாகவே இவ்விடத்தில் அவர் கருதப்பட்டார். ஆக உள்ளே புகுந்து நம்ம இந்த பாசுரத்தை உட்கருத்துக்களை பார்க்கும் பொழுது, உள்ளே படுத்து கிடக்கும் இவள் கண்ணழகின் பெருமையை சொல்லி என்னை நோக்கி எல்லாரும் வரவேண்டுமே தவிர நான் யாரை நோக்கும் போக மாட்டேன். நேற்றை தினம் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியாகப்பட்டவள் ஸ்ரீ தாமாவனுடைய தங்க, அவர் எப்பேற்பட்டவர், நந்தகோபாலர் திருமாளிகைக்கு கண்ணனுடைய திருமாளிகைக்கு பக்கத்தில் இருக்கார், எதுகுல வம்சத்தவர். ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கான பசுக்களையே கறக்கக்கூடிய தன்மையை பெற்றவர். சில நேரங்களில் அந்த கைங்கரியத்தை விட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய கைங்கரியத்துக்கு ஏத்தம் கொடுத்து அவருக்கு கைங்கரியம் பண்ண முற்பட்டவர். ஆக கிருஷ்ணன்கிட்ட போய் கைங்கரியம் பண்ணதுனால அவர் சில அனுஷ்டானங்களை கடைபிடிக்கலைன்னா கூட அவ்விடத்தில் ஏற்றமாக கடைபிடித்ததாக கொள்ளப்பட்டிருக்கிறது. பெருமாளுடைய கல்யாண குணங்களை சொல்லுவது வேதங்கள். வேதம் எதை சொல்கிறதோ அதை தான் நம்ம செய்யணும். 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு, இந்த பாசுரத்தில் நோம்பை அனுஷ்டிக்கப்படுபவர்கள் சூடிக்கூட்ட நாச்சியார் வாயிலாக எதையெல்லாம் தவிர்க்கணும், எதையெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கா. ஆக இது வேதத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கா, அதனால் இதை ஃபாலோ பண்ணும். சிலதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கா. அப்போது நீ நோம்பு நோக்கும் போது அதை தவிர்க்கணும், நோம்பு முடிச்சிட பிறகு அதை நீ பண்ணலாமா, அதுவும் கூடாது, அது ரெட்டிப்பு பாவம் வரும்னு சொல்கிறான். அது மட்டுமல்ல, உன்னுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை கடைபிடித்து பக்தி பிரபக்தி ஆகி அதன் மூலமாக சரணாகதி அடைந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவிழையை பற்றி மோட்சத்தை அடையும் ஆச்சாரிய புருஷன் வாயிலாக இதை நம்ம அனுபவிச்சுருக்கோம். இது இதுக்கு முன்னால் இருக்கிற பாசுரத்திலாம் அற்புதமாக நம்ம அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். இவ்விடத்தில் நீண்டவ பெரியவாய கண்கள், கண்ணுக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கான். உள்ளே படுத்துட்டுருக்குவோ, என் கண்ணை பார்த்தே கண்ணனே மயங்கிட்டான். அப்போது என் கண்ணை பார்த்துட்டு யார் யார் வரணுமோ அவா எங்கிட்ட வாங்க, நான் எங்கெல்லாம் போக மாட்டேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்க, நான் உங்களை தேடி வரமாட்டேன். அப்போ ஏற்பட்ட ஏத்தமா இந்த பெருமையுடைய பெண்ணுக்கு போதரை கண்ணினாய் அப்படின்னு சொல்கிறான். இதே கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் அர்ஜுனனுக்கு தனி கண்ணை கொடுத்து பார்க்க வச்சார். இந்த கண்ணால் அவனால் பார்க்க முடியாது, தனியாக ஒரு இதை கொடுத்தார் அவனுக்கு. ஆனால் ஆயர்பாடியில் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய எதுகுல வாசிகள் இடையர் வம்சத்தில் இருக்கிறவா, அவளுக்கு நல்லது கெட்டது தெரியாது, சூதுவாது தெரியாது. அப்பேற்பட்ட வம்சத்தில் இருக்க கண்ணனோட ஈஸியாக பழகினான். அப்போது கண்ணனை நேரில் பார்த்துருக்கான். கண்ணனே பல நாட்கள் அனுபவித்த அர்ஜுனனே வந்து அவருடைய விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கே பயப்பட்டான், அவனுக்கு தனி கண்ணு கொடுத்தார். ஆனால் எதுகுல வாசிகள் நகமும் சதையும் போல அவரோட பழகினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விடத்தில் ஏத்தம் என்ன, அவருடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை கடைபிடித்து கொண்டு பெருமாளை பற்றினார்கள். ஆக அப்பேற்பட்ட கண்ணுடையவள் உள்ள படுத்துருக்கான். இந்த 10 தோழிமார்களை எழுக்கக்கூடிய படலம்னு சொல்கிறமே, இந்த 10 விஷயமா சொல்கிறான். உன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தலைன்னாக்கா குதிரைக்கு கடிவாளம் எப்படியோ அது போல நம்ம புலன்கள், அதுக்கு தான்
ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, அந்த பாசுரத்தில் அனுப்பிச்சு, ஊமியோ நீ செவிடோ அனந்தலோ. ஆக ஒவ்வொரு பாசுரத்துலேயும் கண்ணு எப்படி பண்ணணும், நல்லதாக தான் பார்க்கணும், காதை எதுதை கேட்கணும். போன பாசுரத்தில் நம்ம அனுபவித்தோம், அதாவது பார்க்க வேண்டியதை பார்க்கணும், பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது, கேட்க வேண்டியது கேட்கணும், வாய் என்ன பேசணுமோ அதான் பேசணும். அதாவது இது பல விஷயங்களை போன பாசுரத்தில் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்துருக்கோம். பஞ்சபூதங்களுக்கும் இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்தி காட்டிருக்கான். பிரஜன் என்ற அந்த தேவதை மழையை பொழிவுக்கிறது அதிபதி, அதுதான் கண்ணனை தொட்டு ஆயர்பாடியில் இருக்கிறவா எல்லாருக்கும் கை கட்டிட்டு, நான் இப்போ மழை பெய்யட்டுமா இல்லை பிறகு பெய்யட்டுமா அப்படின்னு கேட்கறது. அதனுடைய அர்த்தம் என்ன, அங்கே இருக்கிறவா எல்லாம் கண்ணன்கிட்ட அந்தளவுக்கு ஈடுபாடு, கண்ணன்கிட்ட இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் அங்கே ஆயர்பாடியில் இருக்கிற எதுகுலவாசிகளுக்கும் அடிமையாக இருந்து கைங்கரியம் பண்ணுறது. ஸ்ரீமன் நாராயணனே இவ்விடத்தில் வந்துட்டார், வைகுந்தத்துக்கு வந்தாச்சு. அப்போ இதுதான் வைகுண்டம், அங்கே இருக்கிறவெல்லாம் இங்கே வந்தாச்சு. நந்தகோபுர திருமாளிகையில் 700,000 ஆணிரிகள் இருந்ததாக நம்ம கிரந்தத்தில் பார்த்தோம். இப்படி ஆணிரிகளே எப்பவுமே சுபிட்சமாக இருக்குது, இளமையாக இருக்குது. ஏன், யசோதை கண்ணனுக்கு பால் கொடுக்குறது அவ்வளோ இளமையாக இருக்கணும்னு கண்ணனுடைய ஸ்பரிசம். கற்றுக்கரவை கணங்கள், மாடும் தண்ணி தனியாகவே இருக்காதாங்க, கண்ணு கூட இணைந்த பசுக்களை தான் பார்க்கணும், அதுதான் சுபிட்சம். அதுவும் எப்படி இருக்கும், எப்பவுமே இளமையாக இருக்கும். திருமிஷை பெறான் ஆற்று அந்த மடத்தை பெருக்கி அவரை வசத்தை தோச்சி உணர்த்தி அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய வயசான கழுவி 16 பொண்ணாக ஆச்சாரியனுடைய ஆழ்வானுடைய அனுகிரகத்தினால் மாற்றப்பட்டான். ஆக அவ்விடத்தை அப்பேற்பட்ட ஏத்தம். இவ்விடத்தில் உள்ள படுத்துருக்கோ வாதாடப்புறம் கேட்கப்பறா, பின்னால் நம்ம அனுபவிக்கப்போகிறோம். அவருடைய கண்ணழகை பார்த்து சொல்கிறா, என் கண்ணுக்கு கண்ணனே மயங்கிட்டான் அப்படின்ற மாதிரி. அதாவது கண்ணழகினுடைய பெருமையை சொல்லி என்னை நோக்கி எல்லாரும் வர வேண்டுமே தவிர நான் அவர்களிடம் போக வேண்டும் என அமையப்பட்ட பாசுரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாசுரத்தினுடைய தொடக்கமே அதுதான். போன வாட்டி 2-3 பாசுரத்துக்கு முன்னால் அனுபவிக்கும் போது பார்த்தோம், உள்ளே படுத்துருக்குவோ அவருடைய இனிமையான குரலுக்கு கண்ணன் மயங்கிட்டான். அதனால கண்ணனே அவனை அனுபவிச்சுருக்க, நீ வெளியில் வந்து வாயிலேருந்து திருத்துழாய் வாசனை வருது, கண்ணன் உள்ளே இருக்கான். அவன் கேட்குறா, இத்தனை 100,000 பேர் வாசல் இருக்கும், உள்ளெல்லாம் மீறி கண்ணன் எப்படி உள்ளே வருவான் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், மாமாயன் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு பல விஷயங்களை யதார்த்தங்கள் எடுத்து சொல்கிறான். இவ்விடத்தில் புள்ளின் வாய் கீண்டானை, ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் ஒப்புமைப்படுத்தி அமையப்பட்ட பாசுரம் இது. அதன் கூட ஆழ்வாருடைய விசேஷார்த்தங்களை சொல்லியிருக்கான். தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய இணைப்பு இந்த பாசுரத்தில். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வலித்து வருகின்ற அப்பேற்பட்ட கண்ணனை பகாசுரன் என்கிற அசுரன் கொக்கு வடிவு கொண்டு யமுனை கரையில் கண்ணன் சிறார்களோடு இருக்கும் பொழுது அவன் வேலை என்ன, ஆணிரைகள்லாம் மேய்க்கிறது. ஆணிரைன்னு ஒன்று, ஆணிரை மேய்க்கணி போதி அருமருந்தாவதரையாய் காணகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாழ பானையில் பாலை பருகி பத்தாதார் எல்லாம் சிரிப்ப தேனிலினிய பிரானே செண்பகப்பூ சுட்டவாராய் அப்படின்ட்டு யசோதை கண்ணனை அனுபவிச்சிருக்கா. தீர்த்தாமடியாச்சு, குழந்தைக்கு அலங்கரிக்கணும், கண்ணை ஒத்துக்கவே மாட்டான், ஓடி விடுவான், கையில் கொம்பு பார் காக்கா ஒருத்த பார் பிடி பிடி பிடிப்பிடினு சொல்லுவான். அவன் அங்கே பார்க்கும்போது கப்புன்னு ஒரு புருஷத்தை தலையில் வைப்பான், அடுத்த நிமிஷம் காணாமல் போயிடுவான். வெளியில் போயிட்டுன்னு தேடுவான், எங்கே காணுமே, உடனே எதிர்கலவாசிகள்லாம் ஓடி வருவார், உன் பையன் எங்காவது பானையில் இருக்க தயிரெல்லாம் சாப்பிட்டான், பாலெல்லாம் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன இப்படிலாம் பண்ணிட்டேன் நான் கேட்டாக்கா, உங்கள் ஆத்த ஆணிரிகள்லாம் நான் மேய்க்க வேண்டாமா, சாயங்காலம் வந்து பட்னியாக இருப்பேன், அதனால் இந்த பாலெலாம் சாப்பிட்டேன்னு சொல்கிறாம்மா அப்படின்னு இவாக்கிட்ட யசோதைக்கிட்ட வந்து சொல்லுவான். யசோதை, ஓஹோ உண்மையாகவே கண்ணை கட்டுக்கெல்லாம் போயிடுவான் போட்டிருக்க, கண்ணா நீ எங்கும் போகாது, தேலில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய், புஷ்பம் அந்த புஷ்பம் நம்ம தலையில் வச்சிருந்தாலே வாடி போயிடும், அதை காட்டிலும் இனிமையான திருமேனி உன்னுடைய திருமேனி. ஆக நீ காடு மலையெல்லாம் தெரிஞ்சக்கா உன் திருமேனி எப்படி ஆகும், உன்னை பார்த்துட்டே இருக்கலுமே நான்,
உன்னுடைய அப்பேற்பட்ட நுட்பமான திருமேனிக்கு ஏதா ஆச்சுன்னா என் மனசு பொறுக்காது கண்ணா அப்படின்ட்டு கண்ணன் அனுபவிச்சுருக்கோம். தேனில் இனிய பிரானே, இந்த காலத்தில் உடம்பு சரியில்லைனாக்கா பஸ்பம் கொடுப்பார், அந்த வைத்தியம் சொல்லுவான் தேனில் குவைச்சி சாப்பிடு. அப்போது தேனுக்கு அவ்விடத்தில் ஏற்றம், அந்த தேனை காட்டிலும் இனியவான் கண்ணன், உன்னை பார்த்துட்டே இருக்கணுமே, ஆக நீ எங்கே போகாத அப்படின்னு சொல்கிறான். இவ்விடத்தில் அப்பேற்பட்ட கண்ணன் அந்த யமுனை ஆற்றுக்கரையில் ஆயாசமாக நின்றுருக்கும்போது ஒரு பகாசுரன் கொக்கு வடிவம் கொண்டு கண்ணனை வந்து முழுங்கிறான். இவர் ஸ்ரீமன் நாராயணன், இவருக்கு எல்லாமே தெரியும். முழுங்கின உடனே அந்த தொண்டைக்குள்ளே பெரிய உஷ்ணத்தை கொண்டு கொடுத்துறேன், எரிக்கிறது கணகணன்றது. என்ன பண்ணோம் நம்ம இப்படி வச்சுப்போமே, ஆற்றுல அப்போ தான் குழம்பு இறக்கி வச்சுருப்பா, ஏதோ ஒரு கிழம்பு எடுத்து கப்புன்னு வாயில் போட்டுருவோம், வாயெல்லாம் அப்படியே போட்டு கீழ முடியாது முழுக முடியாது, அந்தளவில் தவிக்கிறோம் இல்லையா. அதுபோல் இவ்விடத்தில் கொக்கினுடைய வடிவம் கொண்ட அந்த பகாசூரன் கண்ணனை மிழுங்கின உடனே எரிச்சல் என்ன பண்ணான், கப்புன்னு கொப்பிக்க ஆரம்பிக்கிறான். கீழே கொப்பளிச்ச பிறகு அழகினால் குத்தம் முற்படும் பொழுது இருபிளவாக முன்கீண்டான், குடந்தை கிறந்த வெண்கோவே குறுக்கத்தி பூச்சூட்டவாராய். அதாவது அவனுடைய கொக்குனுடைய ரெண்டு அழகையும் தன் கையினால் கிழ்த்திட்டான், புள்ளின் வாய் கீண்டானே. அதுக்கு தான் இந்த ஒப்புமை கொண்டு காட்டுறான். பொல்லா அரக்கனை, அப்போ பொல்லா அரக்கணும்னு நல்லா இருக்க எவன் உள்ளே இருக்கான்னு அர்த்தம் இல்லையா. இப்போது இந்த இடத்துல வந்து இந்த பேப்பர் இருக்குது, இந்த பேப்பர் இருக்குமே பேப்பர் இருக்குன்னு சொல்கிறோம், இப்போ எடுத்துட்டோம்னாக்கா இல்லைன்னு ஆயிடுது. அப்போது ஒரு பொருள் இருக்கவே தானே உன்னால் இல்லைன்னு சொல்ல முடியுது. அதுதான் யமுனாச்சாரியர் நம்ம ஆளவந்தாருடைய சோத்திர ரத்தனத்தில் ஸ்ரீமன் நாராயணுடைய பரதத்துவத்தை இப்படிலாம் எடுத்து வெளிப்படுத்தி காட்டியிருக்கார். ஒன்று இருக்கவே தான் உன்னால் இல்லைன்னு வாதாட முடியுது இல்லையா. அதுதான் இவ்விடத்தில் பொல்லா அரக்கணை அப்படின்னு சொல்லப்போ அப்போ நல்ல முகத்தம் உள்ளே இருக்கான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் கொக்கின் அழகை இரண்டாக பிளந்தது போல் ராமன் ராவணனின் உயிரையும் உடலையும் இரண்டாக பிரித்தான். இங்கே ரெண்டு ரெண்டுன்னு வரும் இந்த பாசுரத்தில், எல்லாமே ரெட்டவட சொல்லிலே வருவான். ரெண்டு விஷயம் வரும் இங்கே, கிருஷ்ணனுக்கு வந்து ரெண்டு வரும், ராமருக்கும் ரெண்டு வரும், பின்னால் நம்ம அனுபவிக்க போகிறோம். ராவணன் வந்து இவ்விடத்தில் பொல்லா அரக்கன், நிஜம் அவதாரத்தில் இறைநிலை குடலை ஒரு மாலையாக தரித்தார், ஆக அவரும் ஒரு பொல்லா அரக்கன். இப்படி இருக்கிற பட்சத்தில் இரண்டு விஷயத்தை நம்ம இங்கே அனுபவிக்க போகிறோம். கிருஷ்ணாவதாரத்தில் யமுனைக்கு பெருமை, அசுரனுக்கு அவ்விடத்தில் அழிவு, காளிங்கன் இல்லையா. அந்த அசுரனை அந்த இடத்துல வந்ததுனால யமுனைக்கு பெருமைப்படுத்தி காமிச்சார், ரெண்டாவது விஷயத்தில் அசுரனை மாய்த்து காமிச்சார். இது கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தில் கணவன் மனைவி பிரிவு, அதாவது அகலையில்லே நிறையமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுபா, லக்ஷ்மி பெருமாளுடைய பட்சஸ்தலத்தில் தான் இருப்பா, பிரியவே மாட்டான். ஆனால் ராமரோடு கூட இருக்கக்கூடிய அந்த சீதையை ராவணன் வந்து பிரித்து ஆசின்னு போயிட்டான். அப்போது ராமர் போன பாசுரத்தில் சொல்கிற அந்த கானகத்தில் போகும்பொழுது என் சீதையை காணுமே, நதியை கேட்குறார், மரஞ்செடி கொடிகளை கேட்குறார், பல ஜந்துக்களை கேட்குறார், யாருமே நான் பார்க்கலை. அப்போ ராமருக்கு கோபம் வருது. ராமருக்கு பொதுவாக வந்து பொறுமையும் சிகரம், கோபமே வராது, லக்ஷ்மணுக்கு தான் கோபம் அதிகமாக வரும். அப்பேற்பட்ட ராமரே, என்னுடைய சீதை எப்போ ஏற்பட்டவோ ஜனகனுடைய புத்திரி, அயோத்தியனுடைய ரஜபுத்திரி, அதாவது அந்த அயோத்தியனுடைய ராஜானுடைய மருமகள், பல விதமான ஏத்தங்களை சொல்கிறான். அது மட்டும் இல்லை, என்னுடைய பிராணன் அப்படின்னு ஒரு படி மேலேயே சொல்ல ராமர், அப்பேற்பட்ட சீதை பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் யாருமே இருப்பட எல்லாத்தையும் ஈரோடு அழிச்சுரம் பாருன்னு அம்பை எடுத்தாராம். ஆக லக்ஷ்மணன் வந்து அவனுடைய
கோபத்தை அவ்விடத்தில் தணித்தார். யார் தப்பு செய்தானோ அவனை கண்டிக்கிறதுட்டு இருக்கிற உலகமே அஞ்சு போட்டுன்னு சொல்லி இது வந்து உனக்கு தகுமா அப்படின்ட்டு அவ்விடத்தில் லக்ஷ்மணன் அவருக்கு பெருமாளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை யாருக்கும் கிடையாது. ஆனால் அவ்விடத்தில் அந்த நிர்பந்தத்தினால் லக்ஷ்மணன் அவருக்கு சொல்கிறார். கைங்கிரி சிகாமணி லக்ஷ்மணன் நேற்று பாசனத்தில் பார்த்தோம். ஒருத்தர் வந்து அந்தரங்கமான கைங்கரியம், அவர் தான் லக்ஷ்மணன். இன்னொரு கைங்கரியம் வந்து எல்லாரும் பார்க்குறாம பகிரங்கமான கைங்கரியம். அந்தரங்கம் வேற பகிரங்கம் வேற. இந்த கைங்கரியத்துக்கே ஒப்புமைப்படுத்தி காட்டும். நேற்று வந்து கைங்கரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஆக ராமாவதாரத்தில் கணவன் மனைவி பிரித்த அந்த ராவணன் அப்போ ரெண்டு விஷயத்தையும் இங்கேயும் சொல்கிறான். சத்புருஷர்களை பிரித்தான், இவ்விடத்தில் அரக்கனாகப்பட்ட ராவணனை அழித்தான். இரண்யவதம், இந்த இரண்யவதம்னா பக்தியினுடைய வெளிப்பாடு. நம்ம ஒரு பாசுரத்தில் அனுபவிக்கும் போது பக்தியினாலே பிரகல்லாத ஆழ்வான் தான். ஒம்பது விதமான பக்திகளை அன்றைய தினம் நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம், வந்தவாளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த பக்திக்கே வித்திட்டவர் பிரகல்லாதம். ஆறாயிரப்படி, இது அற்புதமான ஒரு தத்துவ நூல். இதில் பொல்லாஹரக்கன் அவனை பற்றி சொல்லியிருக்கா. யாரான்னாக்கா இவ்விடத்தில் இவெல்லாம் பொல்லாஹரக்கனாக இருக்கா. நல்ல அரக்கன் யார்? விபீஷன் ஆழ்வார். மூணு பேர் சொல்கிறா. ஒருத்தர் வந்து ராவண, விபீஷணன் வந்து நல்ல அரக்கன், சூர்பனக பொல்லாஹரக்கன். ஆக பொல்லாஹரக்கனை இந்த பாசுரத்தினுடைய ஒப்புமையில் இப்போ ஏற்பட்ட ஏத்தத்தை எடுத்து சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துருக்கான். கிள்ளி களைந்தானை, அதாவது சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கீரை ஆற்றுல ஆயிரும், கப்புன்னு என்ன பண்ணுறோம், வேறு டக் டக்குன்னு உடச்சி போட்டுருமா இல்லையா, இலையை ஈஸியாக பறிக்கிறோமா இல்லையா. அதுபோல் சக்கரவர்த்தி திருமகன் தன்னை வந்து மீட்டுன்னு போனோன்ட்டு சீதை அவ்விடத்தில் அரக்கருடைய இருக்கிற இடத்துல இருந்தா அவன் நினச்சினா ஒரே நிமிஷம் எல்லாரும் பத்மமாட்டி கிளம்பி போயிடலாம். ஆனால் அவ்விடத்தில் அவ என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, என்னுடைய பதிவிரதன், அதாவது என்னுடைய பதியாக கூடிய சத்புருஷனான ராமர், அவர் தான் என்னை வந்து மீட்டுன்னு போனோம், அவருடைய வீரத்துக்கு இது அழகல்ல. ஆனால் அவன் நினச்சிருந்தாக்கா உடனே எல்லாரும் பத்மமாட்டி கிளம்பி போயிருக்கலாம், அவருடைய வீரத்துக்கு இது அழகில்ல, அதனால் அவருடைய சொத்து அவர் தானே மீட்டுன்னு போனோம் அப்படியும் சொல்லியிருக்கான். ஆக இவ்விடத்தில் அப்பேற்பட்ட ராவனுடைய தலையை கோய்ந்த விதத்தை தான் கிள்ளை களைந்தானே ரெண்டு வித வதத்தை இந்த இடத்துலையும் சொல்லியிருக்கான். இந்த இடத்துல வதம் பண்ணுறான்றதை காட்டினா வதத்தினுடைய பெருமையை அற்புதமாக எடுத்து காமிச்சிருக்கார் தாயார் சூடி கொடுத்த நாச்சியார். ராவணனின் 10 தலையை ராமன் அம்பினால் எய்து வீழ்த்தின போதும் முளையிலே கிள்ளி எறியுமா போல மேன்மேலும் தலை முளைக்க ஆரம்பித்தது. 100 தலை, 101வது தலை முறைக்கும் பொழுது தான் அவனை அழிக்கக்கூடிய ஒரு படலம் நடந்தது அப்படின்னு சொல்லி. இந்த 101வது தரம் முளைத்த தலையை முன்படி கிள்ளி எறிந்தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல இது ஒவ்வொரு பதிவிரதையிடப்பட்ட அபச்சாரத்திற்கு குற்றத்திற்கு ஒவ்வொரு தரமாக தனித்தனியே நடத்தின சித்திரபதி தண்டனை. 100 பெண்களுக்கிட்ட அபச்சாரப்பட்டானோ இல்லையோ, அப்போ அந்த பெண்கள் எப்போ ஏற்பட்ட கஷ்டத்தை அன்னைக்கு அனுபவிச்சிருப்பா, அதனுடைய வெளிப்பாடு தான். ஒவ்வொரு தலையை கிள்ளும் போது ஒவ்வொரு பதிவிரதியனுடைய கஷ்டத்தை அவன் அனுபவிக்கணும்ட்டு ராம அப்படி பண்ணான். நம்ம 10 தலை, 100 தலை, 101வது தலையை கிள்ற நேரத்தில் தான் அப்போட பெருமாள் எப்படி பண்ண ராமர். கடைசியாக அகத்திய முனிவர் அளித்த அம்பை தொடுத்து அவனது ஆகத்திலிருந்து மூலத்தானமான இதயத்தை பிளந்தெறிந்தார். ஆக கிள்ளி கலந்தானே சிம்பிளாக சொல்லிட்டு போனா, எப்போ ஏற்பட்ட அர்த்தங்கள் இதில் இருக்குன்ட்டு தான் பிராட்டியின் வாயிலாக ஆச்சாரிய புருஷர் பல கிரந்தங்களின் வெளிப்பாட்டினால் நம்மளுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துருக்கா. இது ஒரு பக்கம்.
இரண்யவதத்திலும் அறுதியிட்டு காட்டியிருக்கிறார். பிசாசான் தானவான் யாக்ஷான், பிசாசான் தானவான் யாஷான், பிருத்திவியாம் ஏச ராட்சசா, அங்குஞ்ச கிரணிதான் ஹன்யாம் இச்சனின் ஹரி கணேஸ்வர. இந்த கிரந்தத்தில் இரணியனுடைய அறுதியிட்டு காட்டியிருக்க அவனுடைய வதத்தனுடைய பெருமையை. அவ்விடத்திலே தம்முன் ரசுமனாய் அவதரித்த அவனுனாய் இவ்விரலால் கிள்ளி கலர்ந்தானை கருத்தில் கொண்டு இங்கனே அருளினார். கிள்ளி கலர்ந்தான் என்று ராமனுடைய தலையை கொய்ந்தது. இங்கே எப்படி பண்ணார், இரண்யனை தன்னுடைய மடியில் போட்டு ரெண்டு கரங்களினால் குடலை உரிவு மாலையாக போட்டுக்கிறார். ஆக ரெண்டு ரெண்டு விதமான வதத்தை சொல்லியிருக்கார். ஆனால் ரெண்டு விதமான வதம் பெருமானுடைய செய்கை எப்படி இருக்குது, ராமாவதாரத்தில் எப்படி இருக்குது, இதே நிருசிம்மாவதாரத்தில் எப்படி இருக்குது அதை காட்டினார். ராமாவதாரம், நிருசிம்மாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எல்லாத்தையும் இந்த பாசனத்தில் அற்புதமாக கொண்டு வந்திருக்கா. ஆனால் ஆழ்வார்களுடைய வாயிலாக அனுபவிக்கும் பொழுது இந்த பாசரத்தில் தொண்டரடிப்படி ஆழ்வாருடைய பெருமையை எடுத்து சொல்லியிருக்கா. இரண்ய பிரகல்லாத ஆழ்வான அப்பப்போ துன்புறுத்தினே இருப்பான். பெருமாள் அவனுக்கு கூப்பிட்ட மாத்திரத்தில் அபயம் கொடுத்துட்டார். இந்த இடத்துல எதை சொல்கிறேன் நான் நினைக்கணும்னாக்கா, அவனுடைய அபரிவிதமான பற்று, பெருமாள் மீட கொண்ட ஈடுபாடு, பெருமாள் நம்ம ரட்சிப்பார், அந்த ஒரு அடிப்படையில் தான் பிரகல்லாதன் அங்கே வந்து விடாப்பிடியாக இரண்ய இதுக்கெல்லாமே ஒரு வாட்டியும் பெருமாளை விட்டு கொடுக்கல. அதனுடைய சுவாவம் அப்படி, அந்த மாதிரிய பற்று, அந்த மாதிரியா ஒரு பக்தி, அந்த மாதிரியா ஒரு சரணாகதத்துவ தன்மை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்மளும் வந்து பெருமாள்கிட்ட ஈஸியாக போய் பண்ணலாம். அதுதான் ஆயர்பாடியில் இருக்கிற பெண்களுக்கு அதிகமாக இருந்ததுனால கிருஷ்ணன் அவ்விடத்தில் அவதரித்தார். அதனால தான் 125 வருஷங்கள் அவ்விடத்தில் ஸ்ரீமன்னாராயணன் கிருஷ்ணனாக அவதரித்தார். கீர்த்திமை பாடிப்போய், இந்த இடத்துல கீர்த்திமை பாடிப்போய், இந்த முதலாழ்வார்களை பற்றி நம்ம அனுபவித்தோம். முதல்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், ஒரு பாசரத்தில் பொய்கை ஆழ்வார் தான் முதல்ல களி பிறந்தவுடனே அவதரித்தவர் அப்படின்ட்டு கணச்சாராம். கணைத்திலம் கற்றருமை கண்ணிக்கிறங்கி, முதல் முதல்ல இந்த பூலோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து பேசக்கூடியவர் அவர் தான். அப்பேற்பட்ட ஏத்தம் வந்தார். அதனால தான் வையத்தில் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சார். எப்படி தெரிஞ்சார், அந்த இயற்பா முதல் திருவந்தாதி, ரெண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நூறு நூறு பாசரங்களின் வாயிலாக பெருமாளுடைய திருவிடை பற்றிய ஆழ்வார்கள். மற்றாழ்வார் நிறைய பாசனம் பண்ணியிருக்கார், இவர் நூறு நூறு பாசனம் பண்ணியிருக்கார். இந்த முதலாழ்வார்கள் சொல்லக்கூடியவா, அதில் அந்த பேயாழ்வாரை பற்றி சொல்லும்போது பேயரோ பித்தரோ இப்படி ஒரு பேயாட்டம் இருக்கானுனாக்கா பக்தியின் வெளிப்பாடு. நம்மளே சொல்லணும்ல, பா காத்தலாந்தா குளிக்கிறா திடீர்னு கோயிலுக்கு போகிறா, இங்கே வரா, இது மாதிரியே இல்லையே கோயில் கோலம் இப்படியே சுற்றிட்டே இருக்காள், உதவாத விழுத்து நம்ம இப்படி சொல்கிறோம். அப்போ இந்த இது அடியான் இதயத்தில் எது சமர்ப்பணம் பண்ணால், நம்ம சாதாரண நம்மளுக்கு வந்து கர்மா புனரபிஜனம் புனரபிஜனம் அதுலேருந்து வெளியில் வெளியில் வரணும்னா நம்ம பண்ணக்கூடிய கர்மா விட்டு வெளியிலும் ஆச்சாரியன் பற்றி திருவடி சம்பந்தம் அடைஞ்சு நம்ம அவ சரணாகதியும் மோட்சத்தை பெறணும். ஆனால் இவ்விடத்தில் சாதிக்கும் பொழுது ஆழ்வார்கள்லாம் பெருமாளுடைய நாமாவளிகளையும் கேசவார்த்தைகளையும் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறா, அவனுடைய கல்யாண குணங்களை பரப்புகிறா. உண்மையான தத்துவம் எது, இத புருஷார்த்தங்கள் எது, பெருமாள் அடையக்கூடிய வழிகள் என்ன, அதனுடைய தாற்பயத்தெல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டான். அதுபோல் இது இடத்துல எதுவும் கீர்த்திமை பாடி போயினாக்கா கலியுகத்தில் நம்மளுக்கு வந்து நாம சங்கீர்த்தனத்துக்கு ஏற்றம் பஜனை செய்கிறது. போன பாசரத்தில் பார்த்தோம் பல தோழிகள் இருக்கா, ஒத்தர் என்ன பண்ணுறா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம சத்துல்யம் ராமநாம வரானனே ஸ்ரீராமநாம வரான ஹோம் நம ஹிதி. சென்ற பாசரத்தில் அனுபவிக்கும் போது ராமருடைய பெருமை அவள் பாடினான்ட்டு கிருஷ்ணர் பெருமை கூட இருக்கவாளுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ணனுடைய ராமர். ஆனால் ரெண்டு பேருடைய எண்ணங்கள் செய்கைகள் சிந்தனைகள் எல்லாம்
பெருமாளை பற்றணும். அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்ற ஏத்தத்துக்கு ஏற்றார்போல் பற்றுகிறார்கள் சரணாகதி இளையார்கள். கான்செப்ட் வந்து ஒன்று தான், பெருமாள் திருவடி பிடிக்கணும். ராம அவதாரத்தின் மூலம் பிடிச்சாலும் சரி, நீ கிருஷ்ணாவதாரத்தின் மூலமாக பிடிச்சாலும், கொள்கை என்ன, பெருமாள் திருவடி படித்து சரணாகதி அடைந்து நம்ம மோட்சத்தை பெறணும். அடுத்த பிரிவு நம்மளுக்கு வேண்டாம். ஆக இப்படி இவ்விடத்தில் தொண்டரடிப்படி ஆழ்வார் கண்ணபிரானையும் ராமபிரானையும் கீர்த்திமை பாடினபடி இந்த ஆழ்வார் திருமாலையில் ஒரு பாசுரத்தின் வாயிலாக வளவிழந்த தவளமாட மதுரை மா நகரத்துள் கவளமாய் யானை கொண்ட கண்ணனை அரங்கமானை என்று கண்ணபிரானுடைய கீர்த்தனையை வெளிப்படுத்தி அந்த பாசுரத்தில் திருமாலை என்கிற பிரபந்தத்தில் சொன்னார். இதையே திருப்பள்ளி ஏசி மார்கழி மாதத்தில் பெருமாளை எழுப்புறது திருப்பள்ளி ஏசி தான், சுப்பிரபாதம் சேர்க்க மாட்டான். இந்த சுப்பிரபாதத்துக்கு ஈக்குவலானது இந்த திருப்பள்ளி ஏசி, இதை தான் சேவிப்பா சன்னதியில். மாமணி வேள்வி காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்திய மரசே அரங்கத்தம்மா என்று ராமபிரானுடைய கீர்த்திமையை இவ்விடத்தில் பாடியிருக்கிறார். கிருஷ்ணனையும் பற்றி பாடியிருக்கார், ராமனையும் பற்றி பாடியிருக்கார். கிருஷ்ணனை பற்றி பாடும் பொழுது அவருடைய திருமாலை என்கிற பிரபந்தத்திலையும் திருப்பள்ளி என்ற பிரபந்தத்தில் ராமரை பற்றி பாடியிருக்கார். மேலும் இவ்விடத்தில் பிள்ளைகள் எல்லாரும் அனைத்து மறிந்த நீ சிறுமையா, இப்போ தான் வாதம் வருது, உள்ள பர்த்துன்ற குழுக்களும் வெளியில் இருக்க உலகம் பழையபடி வர ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ விஷயம் உனக்கு தெரியுது, நீ சின்ன பெண்ணா, உனக்கு இது தெரியாதா, உன் நாங்கள்லாம் வந்து உன்னை எழுப்பி அழித்து கொண்டு போக வேண்டுமா அப்படின்னு வெளியில் இருக்கிறவா கேட்குறான். பாவை களம்புக்கார் இவனுடைய எதுகல வாசியினுடைய பெருமையை இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார் ஆண்டாள். ஏற்கனவே தர்மத்தை பற்றி சொல்லும்போது க்ஷத்திரிய தர்மத்தை எதுகுலவாசிகள் கடைபிடிக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது தன்னை தற்காப்பு அதாவது பாதுகாத்து கொள்வதற்கு நீ அந்த க்ஷத்திரிய தர்மத்தை கடைபிடிக்கலாம், ஆனால் போர் புரிவதற்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். எதிரி உன் இடத்துக்கு உன்னை அடிக்க வந்தால் நீ காத்துக்கலாம், தற்காத்துக்கு வேணால் அதை பண்ணிக்கலாம், அது உன்னுடைய தர்மம் கிடையாது எதுகுலவாசிகளுக்கு. ஆனால் இவ்விடத்தில் அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம் பயிர் வேலைலாம் முடிச்சுட்டு களத்து மோட்டுக்கு போவா, நெற்கதிர்கள்லாம் சுமக்கட்டு எத்தனை சேர்த்து அங்கே நம்ம சுமையை அடிக்கிறோம், நெற்கள்லாம் இருக்குது, எல்லா கதிரும் இதுவாகிடுச்சு, அப்போ ஒன்று ரெண்டு செதறி இருக்கும், என்ன பண்ணுவோம், விளக்க மாற்றி வச்சு மனத்தில் வாரி ஒன்றா சேர்ப்போம். ஆக பாவை களம் புக்கார், இவ்விடத்தில் களம்ன்றது நம்ம அறுவடை முடிஞ்சு களத்து மட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறோம், அது விருதமான களம். ரெண்டாவது எதிரிகளை அழிப்பதற்கு ஒரு இடத்துல போய் சேருமே போர்க்களம், அது விருதமான களம். நெற்களம் போர்க்களம் ரெண்டு விதமான களத்தை இங்கே ஒப்பம் விடுதான். ஏற்கனவே சொல்ல ரெண்டு ரெண்டாக வரும் இந்த விஷயத்தில் தத்துவங்கள்லாம், கண்ணனையும் பார்ப்பா இந்த பக்கரையும் ராமரையும் பார்ப்பா, இரண்டின வதத்தையும் பார்க்குறா ராவனுடைய வதத்தையும் பார்க்குறோம், ஆக எல்லாமே ரெண்டு ரெண்டாக வரும் இந்த விஷயத்தில். அதனால தான் தொடக்கத்தை ஆழ்வார் என்ன பண்ணார், திருமாலையில் வந்து ஒரு பெருமாளை பற்றியும் திருப்பள்ளி ஏச்சியில் அரங்கனை பற்றியும் பாடியிருக்காங்க, ரெண்டு ரெண்டாக வரும் இந்த பாசுரத்தில். ஆக இந்த பெண்மணியாகனுடைய பெருமையை பார்க்கும் பொழுது அது வந்து அந்த காலத்துலலாம் களத்து மட்டும் காட்டு பக்கத்துலேயே இருக்கும், வீடுகள் ரொம்ப சின்னதாக இருக்கும், அங்கேயும் நிறைய சோலைகளும் சாலைகளும் ரொம்ப காடாட்டம் இருக்கும் எல்லா இடங்களும். அந்த களத்து மோட்டில் இவா வேலை செய்துட்டு இருக்கும்போது புளி வருமா, அந்த புளியை முரத்தினாலே வரட்டா, கேள்வி விட்டுருப்பீங்களா இல்லையா, அதை தான் இவ்விடத்தில் பாவை களம்புக்கார் ஒன்பதாவது நூற்றாண்டில் இருக்கிற ஆண்டாளித்தை சாதியிருக்கான். ஆக அந்த களத்தினுடைய பெருமை ஆயர்பாளியில் இருக்கிற பெண்மையினுடைய வீரதீர செயலையும் சொல்கிறான். முரத்திலேயே புளியை வரட்டிட்டானாக்கா அவள் வீரம் எப்போ ஏற்பட்டது, அதுதான் இவ்விடத்தில் பிராட்டினுடைய இது. வெள்ளி எழுந்து வேடன் முறங்கிட்டு திருப்பி உள்ள பர்த்தன் இருக்கிறவளுக்கும் வெளியில் இருக்கிறவளுக்கும் ஒரு வாதம், ஒருவருக்கொருவர் மாறி மாறி கேள்வி பதில் பண்ணிக்கிறாள், இவர்கள் இங்கனம் சொல்ல கேட்டவள் சிறுபெண்கள் ஆகையால் காலம் அறியாமல் எழுந்து போயிருக்கக்கூடும்,
சின்ன பசங்க பொழுது விடிஞ்சுதான் தெரியாது, அது படி எழுந்து வந்துடுது அப்படின்னு சொல்கிறா. இதை இறைந்த நாம் அகாலத்தில் போக வேண்டாது. இந்த நேரத்தில் போயிருக்கோன்னா இது சின்ன பசங்க அது பாட்டு அது போய் பொழுது விடிஞ்சு அடையாளமா நான் அதை வச்சு நம்ம அக்காலத்தில் போகக்கூடாதுன்ட்டு உள்ளப்படுத்துருக்கா. சுக்ரோதம் ஆயிற்று பாருங்கள் என வினவினாள். இவர்கள் சுக்கிரன் உச்சிப்பட்டான், குரு அஸ்தமித்தான், இதை கேட்ட உள்ளே இருப்பவர்கள் நாங்கள் போக வேண்டும் என ஆசைப்பட்டால் உங்கள் கண்ணனுக்கு சுக்கிரன் உதித்தானாகவும் குரு அஸ்தமித்தனாகவும் தோன்றும். ஆனால் எனக்கு வந்து இது கிடையாது அப்படின்ற ஒரு ஒப்புமைப்படுத்தி காட்டுறான். அதனால் நீங்கள் சொல்வது பொழுது விடுவதற்கு அடையாளம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு பார்த்து நேர்ப்போம் உருவாளா உருவாளான்ட்டு. அப்போ பார்க்கும்பொழுதே பிரம்ம இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமானு வருது. அதுபோல் இவ்விடத்தை கண்ணனையே நினச்சிட்டு இருக்கீங்க, அதனால் பொழுது விடிஞ்சுதா அப்படியானு நீ பாட்டு பாதராத்திரி வந்து நின்றுட்டு என்னை எழுப்புறீங்களே, இதெல்லாம் அடையாளம் கிடையாது பொழுது விடிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்கிறா. இவன் வேற ஏதேனும் அடையாளம் உண்டா அப்படின்னு கேட்குறான். நாங்கள் இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கிறோமே இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உள்ள பர்த்துருக்கவோ பிரிந்தவர்கள் திரண்பால் அத்திரட்சி அடையாளமாகும். ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சிருக்கீங்க, திருப்பி சேர்ந்துருக்கீங்க, இப்போ நீங்கள் சேர்ந்துட்டானா போது விழிஞ்சிட்டு அர்த்தமாண்ணா அப்படின்னு கேட்குறேன். இருந்தாலே ராத்திரி 12 மணிக்கு வந்து ஆற்றுல வந்தாக்கா போது விழிஞ்சிருக்கு எப்படி அடையாளமாகும், அதுதான் இங்கே கேட்குறா. ரொம்ப நாள் நீங்கள் பிரிஞ்சுருக்கீங்க, இப்போ சேர்ந்தீங்க, இப்போ நீங்களாம் ஒன்று சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் பொழுது விடிஞ்சு நினச்சிக்க முடியுமாண்ணா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகில்லனே என்று தெரியும் அவர்கள். இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனத்தையும் கேசவாதி நாமங்களையும் பெரியவர்கள் வாயிலாக நீங்கள் கேட்டு கேட்டு உங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஆக அந்த அனுபவத்தினால் உங்களுக்கு நேரங்காலமே தெரியறதில்லை, சட்டு சட்டுன்னு ஏந்து வந்துடுறீங்க. அதை தான் இங்கே சொல்கிறான், இப்படிலாம் தெரியுறீங்க, இது வந்து பொழுது விடுதுக்கு அடையாளம்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு உள்ள இருக்க சொல்கிறான். உங்கள் திரட்சி பொழுது விடுவதற்கு அடையாளம் ஆகாது. வேறேதேனும் சொல்லுங்கள் என கூற புள்ளம் சிலம்பினகான் என பறவைகளை அடையாளம் காட்டுது. தெரியக்கூடிய ஜந்துக்களையுடைய விருத்தாந்தத்தை கொண்டோ நாம் காலத்தை எறிடுவது அறுதியிடுவது என்று அவள் பாட்டும் பேசாமல் இருக்கான். அவள் என்ன சொல்கிறா, பறவைகள்லாம் இறைத்தேரை புறப்பட்டு இதுவே பொழுது விடுஞ்சுதானே அப்படின்னு கேட்குறா. அது பசிக்கு வெளில போகிறது, அதுக்கு எப்போ பசி இருக்கோ அது பாட்டு அதை வந்து ஒரு அடையாளமாக போய் சொல்ல, அந்த ஜந்தை வச்சு எனக்கு பொழுது விடுத்துக்கு அடையாளம்னு சொல்லிங்களே, இதெல்லாம் ஒரு அடையாளமா அப்படின்னு உள்ளேந்து கேட்குறான். இப்படி போதரை கண்ணினாய், இந்த போதரை கண்ணினாய்ன்றதுக்கு 4 விதத்தில் பொருள்படும்படி இவ்விடத்தில் ஆச்சாரிய புருஷர்கள் எடுத்து காட்டியிருக்கா. போது அப்படின்னாக்கா உழவுகின்ற, ஹரிக்கண்ணினாய் மானுடைய கண்களை போன்றவளே, அப்பேற்பட்ட கண்களை உடையவளே. போது என்பது புஷ்பமாய் குவளை பூவையும் மான் கண்ணையும் ஒத்து இருப்பவளே. அவளை உள்ள பர்த்தனுடைய பெருமையை இப்படிலாம் போதரை கண்ணினாய்னு சொல்கிறா. உள்ள பர்த்தனு இப்பேற்பட்ட ஏத்தம் உனக்கு, அந்த ஏத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் 4 அர்த்தத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். மேலும் குள்ளங்குளிர நீராடுதல், குள்ளங்குளிரனாலே நீராடு விதத்தை தான் சொல்லுவான். அவசர அவசரமா இங்கே கிளம்ப பார், உள்ளே போனதுன்னு தெரியல வந்ததில்லை, என்ன தான் இவன் காக்கா குளிப்பு குளிச்சுட்டு வரானோ சொல்கிறோமா இல்லையா, உள்ளே போனதே தெரியல. அடுத்த நிமிஷம் எப்படா போனேன், இப்போ தான் நான் போன உடனே வந்துட்டேன், சோப்பு கீட்டு போட்டு தேய்ச்சி குளிச்சியா இல்லையா, காக்கா அவட்ட குளிச்சுட்டு வந்துட்டியே அப்படின்னு நம்ம கேட்குறோமே. இவ்விடத்தில் குள்ளங்குளிர, இவ்விடத்தில் அந்த நீராடுவதற்கு பலவிதமான ஒப்புமைப்படுத்தி கொண்டு வந்து காட்டுறா பிராட்டி ஆச்சாரிய புருஷர்கள். இந்த ஒப்புமைனா இவ்விடத்தில் கறவைகளை ஒப்புமைப்படுத்துகிறான். பசுவானது ஆற்றில் இறங்கி ஒட்டு நீ உள்ள விட்டு குளிர்ந்து நீ கரை ஏறத்துக்குள்ள அது வந்து மேலே வந்து நின்றுடும். ஆனால் எருமை உள்ளே போயிச்சுன்னா நீ ஈத்தால் வழியே வராது மேலே. ஆக இந்த நீராடு விதத்துக்கு பசுக்கும் எருமைக்கும் இவ்விடத்தில் ஒப்புமைப்படுத்தி காட்டிருக்கான். இதுதான் குள்ளங்குளிர நீரோட்டம். எருமையினுடைய நீராட்டத்தையும் பசுமாட்டினுடைய நீராட்டத்தையும் ஒப்புமைப்படுத்தி காட்டுறோம்.
நீ இறப்பி விட்டுட்டா அது பாட்டு நீ தேய்க்கவே வேண்டியதில்லை, ஏறமா ஊறின்னு இருக்கும். ஆனால் பசுவும் போதில் நீ தேய்ச்சிட்டு ஜலத்தை எடுத்து அது திருவாள்லையோ கும்பமிலையோ சேர்க்குற வேலைக்கு மேலே வந்துடும், திருப்பி நீ உள்ளே ஈத்துன்னு போகணும். ஆக இந்த நீராட்டம் குள்ளங்குளிரேன்றதுக்கு இப்போ ஏற்பட்ட ஏற்றத்தை இவ்விடத்தில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கான். மேலும் இந்த நீராட்டுவதற்காக ஒரு ஒப்புமை விளக்கத்தை எங்கடா கொண்டு காட்டுறோன்னாக்கா, பக்தி. நம்முடைய பக்தி எப்பேற்பட்டதாக எந்தெந்த விஷயத்தில் எப்படி இப்படியெல்லாம் இருக்குது, அச்சை ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள். நம்ம இருக்கிறது அச்சாவதார் பெருமாள் தான் பார்க்குறோம். 108 திவிதேசத்தில் ஸ்ரீரங்கம் தொடக்கமாக, திருவேங்கடமுடையன் தொடக்கமாக, காஞ்சி வரதராஜ பெருமாள் கொஞ்ச நாள் முன்னால் அத்தி வரதரோட சேவிச்சிருப்பமே, நீர்ப்பூ நிலாப்பு மரப்பு அவர். ஆக திருநாராயணம் ஏன் நம்ம இடத்துலையே இந்த திவிதேசம் எதை சார்ந்தது, அக்காரக்கணி நிருசுமன். 108 திருவதேசத்தில் இதுவும் ஒன்று. இந்த பெருமாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் அபிமான க்ஷேத்திரம் ஆதிகேசவ பெருமாள். இவெல்லாம் அச்சை ஸ்வரூபமாக இருக்கா, இவா கிட்ட மனதில் நினைப்பதுனா பக்தி. சரி, இதுக்கு அடுத்தது விபவம். விபவாதாரத்தில் சேவிப்பது வந்து குடைந்து நீராட்டம். வைகுண்டத்தில் அனுபவிக்கிறது குளிர நீராட்டம், எம்பெருமானை சேவிப்பது குள்ளங்குளிர நீராட்டம். வைகுண்டத்துக்கு போயிட்டோம்னாக்கா இந்த ஜீவனாகப்பட்டது உடம்பு வேறு ஜீவன் வேறு ரெண்டும் ஒன்று கிடையாது. இந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவாகப்பட்டது இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிட்ட பிறகு விரஜை என்கிற நதியில் தீர்த்தாமாடிட்டு பிறகு அதன் தீர்த்தாமான இந்த உலகை இதெல்லாம் மறந்துடும். பெருமாள் ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கார், இந்த ஜென்மத்தில் நீ அவதரிச்சிருக்கனா போன ஜென்மத்தில் நீ என்னவா இருக்க எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. நம்ம மனுஷனாக இந்த ஜென்மத்தில் அவதரித்திருக்கோம்னா இதுக்கு முன்னால் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து எதோ இருந்திருக்கும், பூவாகவோ புஷ்பமாகவோ புழுவாகவோ பூச்சாகவோ வண்டாகவோ எப்படி எப்படியோ இருந்திருக்கோம், அதையும் மீறி ஏதோ ஒரு நல்லது பண்ணதின் பொருட்டு தான் மனுஷனாக இவ்விடத்தில் பிறந்திருக்கும். ஆக இப்படி பிறக்கக்கூடிய இந்த தன்மையில் நம்மளுக்கு அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைச்சேனாக்கா என்னுடைய திருவடியை வந்து பற்றிக்கோ, உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன். கிருஷ்ணனும் இதை தான் சாதிச்சிருக்கார். ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியாரும் இதை தான் சாதிச்சிருக்கார். நாச்சியார் முதல் பாட்டிலேயே சொல்லிட்டா, நாராயணனே நமக்கே பறைத்தரும், அதுதான் அவ்விடத்தில் சொல்லியிருக்கா. ஆக வைகுண்டத்தில் இந்த ஜீவனாகப்பட்டது அங்கே போய் சேர்ந்துருத்தோனாக்கா நம்ம அந்த விரஜை நதியில் போய் குளிச்சிட்ட பிறகு 500 பெண்மணிகள் உருவாலாம். இந்த சூஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு 500 பெண்மணிகள் வந்து நம்மளை அலங்கரிப்பாள். சப்தகணிகள் அப்சரகணிகள் வாழைக்கிளியர் வெள்ளம் நம்மளை வந்து இந்த ஜீவனை வந்து ஏற்றம் கொடுப்பான். அந்த விரஜை நதியை தாண்டின பிறகு இந்த ஜீவனாகப்பட்டது அமானமனை அதாவது வைகுண்ட மண்டபத்துக்கு பெருமாள் உட்காண்டவர் மேல் மண்டபத்தில். அப்போது பெருமாள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஜீவன் போகிறதோலையும் அவர்கிட்ட போகும்போது வாழாய் அப்படின்னு கட்டி அரவணைச்சு போகிறான் பெருமாள். அதோடு இல்லை, தம் மடியில் உட்கார வச்சுப்பார். ஆக இதை நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும், அவருக்கு நாம் அடிமையாக இருந்து கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் எப்பேறப்பட்டதாக இருக்கணும், பெருமாளுக்கு மட்டும்தான் நாம் தாசன், அவருக்கு மட்டும்தான் அடிமை, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போது உன்னுடைய நான் என்ற அந்த தன்மை போனோம், பெருமாளுக்கு நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியம் எப்படி இருக்கணும், நீ அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுற அதை பார்த்து பெருமாள் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கணும், அதை பார்த்து நீ அனுபவிக்கணும். நீ கொண்டு போய் கொடுத்துட்டேனான்ட்டு பெருமாள் சிரிக்கிறது கிடையாது, நீ பண்ணக்கூடிய கைங்கரியத்தை ஆத்மாத்மா என்ன நன கேசவாதி நாமங்களை சொல்லு, நாராயணா மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா மச்சா கூர்மா வராகா இப்படி பலதரப்பட்ட நாமங்களின் வாயிலாக என்ன நன அந்திம போது வயசான காலத்தில் நீ என்னை கூப்பிடலன்னா கூட நீ எங்கே இருக்கியோ உன் இடத்த தேடினு வந்து உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் பெருமாள். ஆக அப்பேற்பட்ட ஏத்தம் தான் நீராடுதலுக்கான விளக்கத்தில் பக்தி. அச்சாவதாரத்தில் எப்படி இருக்குது, விபவத்தில் எப்படி இருக்குது,
வைகுண்டத்தில் போகும்போது அந்த ஜீவன் எப்பேற்பட்ட ஏத்தத்தை பெற்றுக்கொண்டு போகிறது. குள்ளங்குளிர, அப்போ நீ இருக்கனா இந்த ஜீவன் ஒன்று தான். பெருமாளுக்கு கொடை போடணுனாக்கா ஒரு ஜீவன் ஓடி போய் கொடை போடும். பெருமாளுக்கு சாம்பரம் வீசணும்னா ஒரு ஜீவன் ஓடி போய் சாம்பரம் வீசும். அப்போது நீ ஒரு ஆளே 100 அவதாரம் எடுக்கலாம். இடத்தில் மொத்த நீ தான். ஆனால் பெருமாளை எப்படி இல்லை நீ அனுபவிக்கலாம்னு அப்படிலாம் அனுபவிச்சிக்க முடியும். அது எங்கே? வைகுண்டத்தில். அந்த வைகுண்டத்தை நம்ம அடையணுன்னாக்கா இப்போ திருப்பாவையின் வழியாக நம்ம சில விஷயங்களாம் தெரிஞ்சுக்கிறோமே. நீ இதை தெரிஞ்சினாலே யார் மூலமாக தெரிகிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தின் மூலமாக அவள் தான் நல்லது கெட்டது சொல்லித்தருவான். அவர் மூலமாக நீ எல்லா விஷயத்துக்களும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்றது. ஆக நன்னாள், இந்த நன்னாள்ன்ற இந்த பாசுரத்தில் வருது, குள்ளங்குளிர நீராடுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பள்ளி கிடத்தையோ பாவாய் நீ நன்னாள் நன்னாளாள் அப்படின்னு சொல்லும் பொழுது காலத்தை குறிக்கிறது. இப்போ ஏற்பட்ட அனுபவம்லாம் இருக்கு, இந்த அனுபவத்தை வச்சுட்டு நீ தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு காலத்தை வச்சு சொல்கிறா. சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியை பிரிந்து கஷ்டப்படும் போது, பிராட்டியை ராவணன் கடத்தி செல்லும்போது, அப்போ பெருமாள் பார்த்துருந்தாருனாக்கா அடுத்த நிமிஷமே அவனை தலையை போஞ்சிட்டு பிராட்டியை மீட்டுட்டு இருப்பார். ஆனால் பிராட்டியை இந்தளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்க மாட்டான். கால பரிணாமமும் உள்ள என் நீலா விபூதியில் நீ வெறுமனே கிடந்து உறங்கிக்கிறிய. இதை வந்து இந்த வையகத்தில் இப்படி தான் இருக்கும். பெருமாள் இருந்து நினச்சிருந்தோன்னா அப்பே சீதையை ராவண நகைச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் முடியல. இந்த பூலோகம் நீலாபிபூதின்னு சொல்கிறோமே, இந்த இடம் இப்படிலாம் இருக்குது. ஆக இப்படி நல்ல விஷயங்களை நாங்கள் பெருமாளை போய் திருவடி பட்டப்புறோம், உன் மூலமாக போய் அவன் சேவிக்க போகிறோம், வெளியிருக்கார்த்தால் தீர்த்தாமட்டு இங்கே வந்திருக்கோம், நோன்பையெல்லாம் அனுஷ்டிச்சிருக்கோம், ஒன்றை வச்சுன்னு தான் நாங்கள் பெருமாளை போய் சேவிக்கணும். எங்களெல்லாம் நீ தானே நேற்று நான் சொன்னேன், போகும்போது நான் உங்களை கூட்டின்னு போகிறேன், நடு நாயகமாக இருந்து உன் ஆட்சின்னு போகிறேன். எதனால்? கண்ணன் உங்ககிட்ட நெருங்கி பழகியிருக்கார். உன்னுடைய வாய்ச்சோவையும் நாற்றமும் நாச்சியார் திருமணியில் வரும் அந்த பாசுரம். அந்தளவுக்கு பெருமாள் உன்னை அனுபவிச்சிருக்கார். அதன் பொருட்டு உன்னை வச்சுட்டு நாங்கள் பெருமாளை சேர்க்க, நீ தான் சொன்ன ஆட்சின்னு போகிறேன்னு சொன்னேன். இப்போ நாங்கள்லாம் வந்துட்டோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்கிட்டு இருக்க, கேட்டாக்கா இதெல்லாம் பொழுது விழுத்துக்கு அடையாளமான எங்களை கேள்வி வேற கேட்குறேன். இப்படி பல விஷயங்கள் நடக்கிறது இவ்விடத்தில். கால பரிணாமமும் உள்ள என் நீலா விபூதியில் நீ வெறுமனே கிடத்துறங்கி இந்த நன்னாளை பாழே கழித்து நீ பார்க்கின்றாயே, அதாவது இந்த நாளை வேஸ்ட் பண்ணுறியே என்று பரிதாபப்பட அவனுடைய எண்ணங்களை தேற்றுறாளாம். கள்ளம் தவிர்ந்து, இங்கே இடத்துல கள்ளம்ன்றது வந்து பரமபோக்கியமான விஷயத்தை ஏகாந்தமாக தனியாக அனுபவிப்பது கள்ளத்தனம். இப்போது இந்த பெருமாளை சேவிக்கணும், இந்த ஆழ்வாராச்சாரனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணுன்ற போது கூடியிருந்து 10 பேர் இவ்விடத்தில் இருந்து அனுபவிச்சோம்னாக்கா அது நல்லது. எனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினாக்கா அது கள்ளத்தனம். அதுதான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு போதித்த விதம் அவருக்கு மட்டும்தான். அது எந்த அளவுக்கு அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதோ, மற்றவாளுக்கு எந்த அளவுக்கு அந்த சம்ஸ்கிருத வார்த்தை தெரிஞ்சுதோ தெரியாது. ஆனால் சூடி கொடுத்த நாச்சியார் அது எப்படிப்பட்டது? இங்கே காத்தால் ரெக்கார்டு போடுற மார்கழின்னு அடுத்த வரி என்னான்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? புரிந்து கொள்வதற்கும் திரும்ப சேவிப்பதற்கும் செந்தமிழில் வந்து தாயார் கொடுத்துருக்கா சூடி கொடுத்த நாச்சியார். கிருஷ்ணன் அவருடைய நிலையிலேருந்து சம்ஸ்கிருதத்து மூலமாக 700 ஸ்லோகங்களை நம்மளுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்தோம். முதல் தொடக்கமாக நம்ம அதை ஒரு வாட்டி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆக இந்த இடத்துல கள்ளத்தனம்னாக்கா நீ பெருமாளை தனிப்பட்ட முறையில் போய் அனுபவிக்கக்கூடாது, பாகவதோ திருமுறையோட போகணும். அதனால தான் பஜனை பண்ணும்போது என்ன பண்ணுறோம், 10 பேர் 5 பேர் சேர்ந்து பெருமாளுடைய நாமாவளிகள் சொல்லி பஜனை பண்ணி பெருமாளை போய் சேர்க்குறோம். இதுதான் இப்படி நீ பண்ணாமல் தனித்தா போனேனாக்கா அது கள்ளத்தனம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதை தவிர்த்து கலந்து கூடி அனுபவிப்பதே சால சிறந்தது. இந்த இடத்துல கலந்து அப்படின்னு சொல்லும்பொழுது விவேகிகளோடு சேர்ந்து எம்பெருமானை அறிந்து அவருடைய ஸ்வரூப ரூபகுண சேஷ்டதிகளை கேட்டு உகந்து குள்ளங்குளர குடைந்து நீராடுதல்.
ஒரு ஆச்சாரிய புருஷர்கிட்ட சத் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு குருக்கிட்ட நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக மும் மனசை பக்குவப்படுத்திட்டு தனித்து இல்லாமல் அடுத்தவாளுக்கு எடுத்து சொல்லி அவாளையும் ஆயிஷின்னு போய் குள்ளங்குளிர, அதாவது மனமுருகின்னு சொல்கிறாளே அதுதான் இவ்விடத்தில். பெருமாள் கிட்ட போய் குலசேகர ஆழ்வார் அப்படி தான் பண்ணார். சீனிவாசர்கிட்ட போனார், பெருமாளும் பிராட்டியும் இருக்கா, நடுநாயக ஆழ்வார் அவர் தான். பெருமாள் கிட்ட போய், மச்சமாக இருக்கேன், உன் குளத்தில் மீனாக இருக்கேன் உனவா அப்படின்னா, சரி இருந்துக்கோனார். அப்புறம் அஞ்சு நிமிஷம் வேணா வேணா மீனாக இருந்தால் குடல் வத்தி போ, குளம் வத்தித்தனாக்கா நான் போயிடுவேன், இல்லை யாராவது தூக்கின்னு போயிடுவான், வேணா வேணாம் புஷ்பமாக இருக்கேன்னா, சரி நந்தவனத்தில் புஷ்பமாக பூவாக இருந்து கொண்டார் பெருமாள். அப்புறம் என்ன பண்ணுறா, இல்லை இல்லை புஷ்பத்தை பறித்து தொடுத்து கொண்டு கொடுப்பா சாத்துவா, காத்தால் அர்ச்சகர் வந்து முதல்ல அந்த புஷ்பத்தை தூக்கி தான் வெளில போடுவார், அப்போ உங்ககிட்ட இருக்க முடியாது. இப்படியெல்லாம் இப்படிலாம் உன்னை அனுபவிக்கணும் அப்படின்னு குலசேகர அவர் பார்க்குறாரு. கடைசியில் என்ன பண்ணுறார், உனக்கு எல்லாம் தெரியும், என் போய் உன்னை போய் கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, படியாயிருந்து உன் பவளவாய் காண்பேனே, வாசற்படியாக இருந்து நித்தியமாக உன்னை பார்த்துட்டே இருக்கனே. அப்பேற்பட்ட அவர் பெரிய ராஜா, அவர் என்ன பண்ணுறார், தன் நிலைமையை இறக்கி இந்த இடத்துல எப்படி இருக்கணும், நம்ம பெருமாளுக்கு அடிமை, அவர் சொல்லணும் நம்ம செய்யணும். ராமர் லக்ஷ்மணை பார்த்து கேட்டார் அந்த கண்டகாண்டியத்தில் அந்த காட்டில், இந்த இடம் நல்லா இருக்குல்ல, இங்கே இங்கே இது பண்ணிக்கலாமா, நம்ம ஒரு குடியில் அமிச்சிக்கலாமா அப்படின்னாரான். உடனே லக்ஷ்மி நம்மளாம் என்ன பண்ண, சரி சரி நின்றுருப்போம். ஆனால் லக்ஷ்மணன் என்ன சொன்னார், நீ சொல்லு நான் செய்கிறேன், அவ்விடத்தில் அடிமைத்தனம். அவர் பெருமாள், அவருக்கு தெரியும் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல உணர்த்துறான். விவேகிகளோடு சேர்ந்து நம்ம அனுபவிக்கணும். அந்த விவேகிகள்னா யார், ஆழ்வாராச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கா, அவர் வழியில் வந்தவா என்னென்ன சாதிச்சிருக்கா, அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு விஷயங்களை அனுபவித்து மற்றவாளுக்கும் எடுத்து சொல்லி நம்ம அதை அனுபவிக்கணும். ஆக ஸ்வரூப ரூபகுண சேஷ்டி தங்களைன்னு சொல்கிறான், உனக்கு ஸ்வரூபம் வரணும், ஸ்வரூபம் மட்டும் வந்தால் போருமா. திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அனுபவிச்சிருக்கோம், அந்த பெண்மணியாகப்பட்டவள், அதாவது பிராட்டி திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒன்று மாட்டேன்றா, நீ செய்கிறக்கூடிய தொழில் எப்படி, உனக்கு ஸ்வரூபமும் இல்லை லட்சணமும் இல்லை, நீ யார், உன்னை போய் நான் எப்படி குமுதவள்ளி நாச்சியார் சொல்கிறா, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிவிடுவேன், அது நான் என்னென்ன தான் பண்ணிவிடுவோம். அதுக்கு அவர் சொல்கிறா, ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 1001 அந்தணர்களுக்கு போஜனம், அதாவது ததியாராதனை கைங்கரியம் பண்ணி அவர் திருவடியில் தீர்த்தத்தை சேர்த்து அந்த திருவடியிலேருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தத்தை நீ அற்பருகி ஒரு வருஷ காலம் பண்ண, அப்புறமா நான் பற்றி யோசிக்கிறேன்னு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறா, நீ வந்து பஞ்சசம்ஸ்காரமே பண்ணிக்கலை, உனக்கு ஸ்வரூபமே இல்லை, முதல்ல ஸ்வரூபத்தோடு வாழ்கிறான். உடனே நம்பி அந்த பெருமாள்கிட்ட போய் கேட்குறார், தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறார், நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தான் எனக்கு அருள் பாவிக்கணும்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஸ்வரூபம் இல்லையேன்னு சொல்லிட்டாலே நீ தானே அந்த ஸ்வரூபத்தை கொடுக்கணும். அதனால தான் அவருக்கு சமாஷணம் பண்ணி 12 திருமண இது பண்ணி ஒரு நல்ல ஸ்வரூபத்தை காமிச்சார். சரி ஸ்வரூபம் இருந்தால் போகிறோமா, உடனே இப்போ வந்து முடியாது, ஸ்வரூபம் இருந்தால் போகிறோம், உனக்கு ரூபமே இல்லையான்றான். அப்போது அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மனசை பக்குவப்படுத்திறா குமுதவள்ளி நாச்சியார். அப்புறமா கல்யாணமும் பண்ணிக்கிறான், அனுபவிக்கிறான், அது ஒரு விஷயம். அந்த இவ்விடத்தில் அந்த திருமங்கை மன்னனுக்கு ஏத்தம் கொடுக்கறதுமாக அமல்பட்டது. கள்ளம் கபடம் வஞ்சனையின்றி சில விஷயங்களை எடுத்து சொல்லும்போது ஆச்சாரியன் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆழ்ந்து ஏகாந்தமாய் உட்காராமல் எங்களோடு கலந்து அனுபவிப்பதே உணர்த்துகிறது. இந்த பிராட்டி சொல்கிறா, வெளியில் இருக்கிறவா, இந்த விஷயத்தை நான் மட்டும் பண்ண முடியாது, நீ மட்டும் உள்ள கண்ணனை அனுபவிக்கிறையே, எங்களோட சேர்ந்து தானே அனுபவிக்கணும். அந்த கள்ளங்கபடத்தை பற்றி சொல்கிறான். இந்த பாட்டினுடைய உட்பொருளை பல விஷயங்களை ஒப்புமைப்படுத்தி கொடுத்துருக்கார் ஆச்சாரிய சுவாமி. காலட்சேபத்தை பற்றி விஷயம் வருது. காலட்சேபம் தொடங்கும் நேரத்தில் குருவின் சன்னிதானத்திற்கு பிரிந்து
ஓரிடத்தில் இருக்கும் ஒரு வித்யார்த்தியை அழைப்பது எனலாம். இப்போ இந்த சன்னதி இருக்கு, இந்த ஆதிகேச பெருமாள் சன்னதியில் அடியேன் வந்து இவ்விடத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக ஆண்டாளுடைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கான். ஆக அடியேன் விட்டுடுவோம், இது ஒரு உதாரணத்துக்கு தான். ஆனால் ஆச்சாரிய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கா சத் விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு, அது சம்மந்தப்பட்டதான் இங்கே அனுபவிக்கப்படும். புள்ளின் வாய் கீண்டானை, கொக்கு பக்ஷி அதன் வழியே வருபவன் அரக்கன், பசுத்தோல் போர்த்திய புளிப்பாய்ச்சல் பாயும், கரையில் பாராது போல் உட்கார்ந்திருக்கும் கொக்கு, மீன் வந்தோன்னா கபக்கணும் அலகளை பற்றி தூக்கின் போயிடும். அதுபோல ஆச்சாரிய புருஷர்கள் சத் விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த சத் விஷயத்தை மட்டும் நம்ம கிரகிச்சிக்கணும், மற்றதை விட்டுடணும். அந்த கொக்குக்கு உபமைப்படுத்தி கிரகிக்கக்கூடிய தன்மை எடுத்து காட்டுறேன். பொல்லா அரக்கனை கிளி கிடந்தானே, இந்த இடத்துல நமது இந்திரியங்களை அடக்கிய ஆச்சாரியரை புகழ்ந்து கொண்டு சிஷியர்களாக சேர வேண்டும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பெருமாளை பற்றின விஷயங்கள் சொல்கிறாரோ இல்லையோ, அப்போது அந்த குருக்கு நீ சிஷியனாக மாறிக்கணும். காலட்சேப கூட்டத்திற்கு எல்லோரும் போய் சேர்ந்தனர். இது வந்து ஆச்சாரிய புருஷன் வாயிலார வரக்கூடிய இந்த பாசுரத்துக்கு ஒப்புமை. இது பாவைகள் ஆச்சாரிய புருஷர்கள் விஷயங்களை சத் விஷயங்களை வெளியில் சொல்லும் பொழுது சுவாமி சொல்கிற விஷயத்த அப்படியே காது கொடுத்து கேட்கறது, மற்றதில் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இவ்விடத்தில் எப்படியா இருக்கணுமா, பதுவை போல் ஒரு பொம்மை அசையாமல் எப்படி உட்காந்துருக்கோ அதுபோல் இருக்கணும். இந்த பாசத்து பாவைகள்ன்றதுக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டலாம். மேலும் வெள்ளி எழுந்து வேடன் உறங்கிட்டின்னு சொல்கிறான். வெள்ளி எழுந்துன்னா உலக சிற்றின்பம் இருக்குது நம்மளுக்கு, நித்திப்படி இருக்குது. கார்த்தால ஏந்திலேருந்து வேலைக்கு போகணும், சாப்பிடணும், வீட்டுக்கு போகணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது. அதையும் மீறி ஒரு நல்ல விஷயத்த கேட்கணும் இல்லையா, அப்போது வெள்ளி எழுந்துன்றது உலக சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டது வேடன் உறங்கிட்டுன்றதுக்கு இந்த இடத்துல அறிவு குறைவதற்கானக்கு ஒப்பமாயாக இருக்கும். பெருமாளை பற்றின விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் வெளி உலகத்திலே இருந்தோம்னா அப்போ எப்போ தான் இதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சு மோட்சத்தை அடையிறது, அதுதான் அந்த இன்பத்தை தவிர்ந்து ஞானத்தை பெருக்கணும். புல்லும் சிலம்பின, பறந்து பேசி கொண்டிருந்தவர் எல்லோரும் ஆச்சாரியனுடைய விஷயங்களை கேட்டுண்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தப்படி நடந்துக்கொள்ளும் சொல்லிட்டு அவாவா எடுத்துக்கோ நம்ம கைங்கிறது பண்ணுறோம். அதுதான் பறவைகள் என்ன பண்ணோம், ராத்திரி ஒரு இடத்துல கூட்டிட்டோம், கார்த்தால் பொழுது விழுந்துனே பறந்து போய் குஞ்சுகளுக்கு சேர்த்து இறை தேடின்னு வரும். அதுபோல் இவ்விடத்தில் எல்லாரும் சேர்ந்துட்டு சத் விஷயங்களை பெற்றுக்கணும். விஷயங்களை பெற்றுட்டு கலைஞ்சி போயிட்டு நம்மளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும். அதுதான் போதரை கண்ணினாய், போதுன்றது காலம். உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது காலட்சேபம் செய்யும்போது ஆச்சாரிய புருஷர் எந்த விஷயத்தை சொல்கிறாரோ அதுலேயே வந்து கண் வச்சு பார்க்கணும். அதில் சத்து விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், மற்ற விஷயங்களை தவிர்க்கணும். அதுதான் போதரை கண்ணினாய், உன்னுடைய எல்லா புலன்களையும் அடைக்கணும். இந்த இடத்துல அடைக்கின்ட்டு காது கொடுத்து நல்ல விஷயத்தில் கேட்கணும், கண்ணால் பார்க்கணும், சொல்ல விஷயத்தில் கிரகிச்சிக்கணும். இதோடு மட்டும் இல்லாமல் சுவாமி இன்றைக்கி சாதிச்சிருக்காரு, நாளை காத்தால் இந்த சன்னதிக்கு வந்து நம்ம இந்த திருப்பாவையில் இந்த பாசுரத்தை சேவிக்கலாம், இல்லை கேசவநாமூர்த்தியை சொல்லலாம், அல்ல பஜனை பண்ணும்போது ராமநாமத்தை செய்வோமே, இப்படிலாம் ஒரு சந்தனையில் சிந்தனைகள் வந்து அப்படி போகணுன்றது. கள்ளம் தவிர்ந்து எம்பெருமானின் உடமையான ஆத்மாவை அவனை நினையாமல் தன் விருப்பப்படி நினைக்கிறது. இந்த ஜீவன் பெருமானுடைய சொத்து இல்லையா, அவரை தான் நம்ம நினைக்கணும், அவரை நினைக்காமல் மற்ற எதுதோ பண்ணிகிட்டு இருக்குமே, ஆக இதுதான் கள்ளத்தனம். அவர் நம்மளை படைத்தார், அவரை பற்றி நினைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார், நம்ம அதை நினைக்க மாட்டேன்றோம், அப்போ கள்ளத்தனம் தானே அது. அதை தான் இந்த இடத்தில் ஆச்சாரிய புருஷர் சொல்லியிருக்கார். ஆக இன்றைய தினம் இந்த பாசுரத்தின் வாயிலாக வாதுள்ள ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜானிதிம் பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டமார்த வேதாந்த விஜயாதி சுதோத்மிகி வேதாந்தரட்சகாயாஸ்து மகாச்சாரியாய மங்களம் என்று இன்றையோடு இதோடு அமைகிறேன்.